சேனல் எங்கள் அம்மா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ மஞ்சூரியன். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பொட்டேட்டோ தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், பெரிய கேப்சிகமாக க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள், அப்புறம் 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கிழங்க சேர்த்துக்கோங்க. ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த பவுடரெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் இதில் கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு எதுவுமே சேர்க்கல. நம்ம ஹோம் ஸ்டைலில் தான் பண்ணுறேன். பவுடரை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் சோய் சாஸ் சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சுக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகிடும் பாருங்கள். இது இப்போ நல்லா மெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ கேப்சிகம் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நல்லா வெந்த அப்புறம் இந்த கேப்சிகம் இந்த சாஸ் எல்லாம் தான் போதும். அது நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும். 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்க்க போகிறேன். 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, சூப்பராக டேஸ்டியாக நம்ம ஹோம் ஸ்டைல் பொட்டேட்டோ மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இது ரொம்ப ஈஸி, டேஸ்டி, ஹெல்தி கூட. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.